ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பட்டைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பட்டைப்பிடி. ரொம்ப ரொம்ப சிம்பிளானா இது வந்து நம்ம வந்து பூஜா குடைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த பிடியை வந்து. இங்கே பாருங்கள், நான் வந்து கான்ட்ராஸ்டாக இது பூஜா கூட போட்டுட்டேன் ஏற்கனவே. இந்த பிடி மட்டும் நம்ம வந்து எப்படி போடுறதுன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரே கலரில் போட முடியும், ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு மேலே ரன்னிங் வயரில் சுற்றி சுற்றி தான் வரப்போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக தான் இருக்கும். இது இருக்கிறதுலே ஈஸியான கைப்பிடி வந்து இந்த வந்து பட்டைப்பிடி போடுறது தான். இது வந்து பட்டையாக வரும் உங்களுக்கு. ஒரே பிடியிலே வந்து பூஜா கூட போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் பூஜா கூட. இப்போ வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கட்டுமேன்றதுனால நான் வந்து வயலட் கலர் எடுத்திருக்கேன். இப்படி வந்து அளந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துட்டு, நம்மளுக்கு மெஷர்மெண்ட்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ ஃபோல்ட் பண்ணி அளந்து பார்த்துட்டு, ஆனால் ரெண்டு ஒரு சைட்லேயே ரெண்டாக எடுக்கணும். நீங்கள் ரெண்டு வயர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வந்து ரெண்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஹோல்குள்ளே விட்டு இப்படி எடுத்துருவோம். விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அது ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுருக்கல நம்ம. இப்போ வந்து ரன்னிங் வயர் யூஸ் பண்ணுவோம். ரன்னிங் வயர் அதே மாதிரி தான், ஒரு சைடில் மட்டும் விட்டால் போதும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டு ஒரு சைடில் ஒரு கொஞ்சமாக விட்டால் போதும். நீங்கள் இவ்வளோதான், கொஞ்சமாக விட்டுக்கோங்க. கொஞ்சமாக விட்டுட்டு இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இந்த பக்கத்துலேருந்து எடுத்து இந்த பக்கம் மாறி மாறி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு வரப்போகிறீங்க. இப்போ இங்கேருந்து மேல் பக்கமாக வந்தால் இங்கே கீழ்ப்பக்கமாக போயிட்டு அப்படியே திருப்பிட்டு மேல் பக்கமாக போகிறீங்க. அதே மாதிரி அந்த பக்கம் இப்போ கீழ்ப்பக்கமாக போயிட்டு மேலே வந்து திருப்பிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அவ்வளோதான். போடும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும் நம்மளுக்கு. லூஸ் ஆக நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் போகும்போது கீழே போகணும், இந்த பக்கம் வரும்போது கீழே போயிட்டு திருப்பிட்டு மேலே எடுத்துகிட்டு வருவோம். அவ்வளவே தான். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கைப்பிடி இது. பூஜா குடைக்கு வந்து பெஸ்ட்டு. சிம்பிள் பூஜா குடைக்கு வந்து இந்த கைப்பிடி வந்து பெஸ்ட்டு. அவ்வளோதான். இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்து நெக்ஸ்ட் சைடு வர வரைக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் வயர் விட்டு இன்சர்ட் பண்ணி நம்ம நார்மலாக கூடைக்கெல்லாம் சொருவோம்ல உள்ள அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்க, நல்லா பட்டையாக டிஃப்ரெண்ட்டாக வரும். ரன்னிங் வயர் யூஸ் பண்ணுறீங்க, ரெண்டு ரெண்டு வயர். ஏன்னா ஒரு வயர் விட்டால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெண்டு ரெண்டு வயர் வந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காக தெரியும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம ரெண்டு ரெண்டு வயர் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைட் ஆகிடும். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அவ்வளோ மெஷர்மெண்ட் ஃபுல்லாக நீங்கள் போட்டுகிட்டே வருவீங்க. உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சிம்பிள்னு. இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டு எடுத்துகிட்டே வரீங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறீங்க, அந்த பக்கம் திரும்பி கீழ் வழியாக மேலே போய் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. வெரி வெரி சிம்பிள். ஒரு ஃபியூ மினிட்ஸில் போட்டுடலாம் நீங்கள் இந்த பிடியை. அதே மாதிரி பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் போட்டுட்டேன். ஃபுல்லாக போட்டுட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கலவே அதே கலர்லேயே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்து கலர்லலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, உள்ளேயும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம தலை பின்னுமுள்ள ஜட பின்னுமுள்ள அந்த மாதிரி மாடல்லே வரும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்மளோட பிடி ரெடி ஆயிடுச்சு. அருங்கோணம் கூட ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து திக்காக இருக்க பிடி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூஜா குடைக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.